கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணாமலையோட பேட்டியை பார்த்தேன் ரொம்ப அழகாக பேசுகிற அப்படி என்ன ஒரு தெளிவு ஐபிஎஸ் படித்த அண்ணாமலா இப்படியா பேசுவீங்க சரி அவர் என்ன பேசியிருக்காருன்னா திமுக ஆட்சி நல்லா தானே நடக்குது அப்புறம் ஏன் எஸ்பியை இடமாற்றம் செய்யணும் மாவட்ட ஆட்சியரை ஏன் இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காரு ரொம்ப மொக்கையான மொன்னத்தனமான கேள்வி இது ஏன்னா படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு கூட இந்த விஷயம் புரியும் படிக்காத பாமர மக்களுக்கு கூட தெரிஞ்ச விஷயம் ஏன் அவங்கள இடமாற்றம் செஞ்சுருக்காங்க ஒருவேளை அவங்களுக்கும் இதில் தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சில பேத்துக்கு சந்தேகமும் ஏற்படுற அளவுக்கு இந்த அண்ணாமலை ஒளரி வச்சுருக்கு அப்படி இப்போது நம்ம வீட்டில் ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு நம்ம வீட்டுக்கு வராங்க கொலையோ கொள்ளையோ கற்பொழிப்போ எதோ ஒன்று நம்ம வீட்டிலே நடந்துருச்சு போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க போலீஸ் வரும் என்ன செய்யும் நீ ஒதுங்கி நில் ஏன்னா நம்ம தான் வீட்டுக்கு சொந்தக்காரங்க இல்லையா அந்த மாதிரி தான் மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அந்த பொறுப்பில் இருக்கிறவங்கள முத இடம் மாற்றுவாங்க நான் இல்லைங்களா நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா என்ன செய்வாங்க நீ வீட்டுக்கு ஓனராக இருந்தாலும் வெளியே நில் நான் உள்ளே போய் தேடணும் உள்ளே போய் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் இந்த மாவட்ட ஆட்சியரையும் எஸ்பியையும் இடமாற்றம் செஞ்சுட்டு இருந்து அதாவது இந்த ஏரியாவுக்கு தொடர்பு இல்லாத ஒரு நபரை பார்த்து தான் அங்கே போடுவாங்க ஏன்னா சிபிஐ வரைக்கும் போயிடுச்சு பிரச்சனை ரொம்ப பெருசு அப்போது அங்கே ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிற எல்லாத்தையும் விடுவிப்பாங்க அதை மாற்றினா தான் அங்கே அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து சரியாக நடக்கும் இது கூட புரியாமல் எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல நாலாம் கிளாஸ் படித்து நமக்கே இந்த விஷயம் தெரியுது புரிஞ்சிக்க முடியுது ஆனால் ஐபிஎஸ் படித்து காவல்துறையில் எத்தனை வருஷம் டியூட்டியில் இருந்து இந்த விஷயம் தெரியலையேங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது அண்ணாமலை சார் பேசுறது மற்ற போலீஸ்காரங்களையெல்லாம் சந்தேகப்படுற அளவுக்கு இருக்குது இது சிபிஐ விசாரணைன்னு வரும்போது இதெல்லாம் சகஜம் அதனால் ஆட்சியரை இடமாற்றம் செஞ்சிட்டாங்க எஸ்பியை இடமாற்றம் செஞ்சிட்டாங்க ஒருவேளை அவங்க ரெண்டு பேருமே குற்றவாளிகளாக இருப்பாங்களோ அப்படின்னு மக்கள் யாரும் அவங்கள தப்பாக என்ன வேண்டாம் ஓகேவா ஏன்னா அவங்க அதில் இருக்காங்களோ இல்லையோ அது இனிமே விசாரித்து தான் சொல்லுவாங்க நமக்கு அது தெரியாது ஆனால் இடம் மாற்றம் பண்ணுறதுக்கு இதுதான் காரணம் அங்கே இன்வெஸ்டிகேஷன் அந்த ஆய்வு பண்ணுறாங்கள அதுக்கு யாரும் இடையூறாக இருக்கக்கூடாது சரிங்களா ஏன்னா அங்கே அந்த பதவியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று அந்த ஆதாரங்களை அழிப்பாங்க இல்லை குழப்புவாங்க இல்லையா ஒன்று அழிக்க முயற்சி பண்ணுவாங்க இல்லை குழப்ப முயற்சி பண்ணுவாங்க இல்லை ஒரு குறிப்பிட்ட கேஸுக்கு அவங்க சாதகமாக செயல்படுவாங்க அப்படி எதுக்கும் சாதகமாக செயல்படக்கூடாது அப்படின்னா அவங்கள இடமாற்றம் செஞ்சு புதுசாக ஒரு ஆளை இறக்கி அதன் மூலமாக தான் அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவாங்க இதனால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் தவறாக என்னன்னுங்கிற அவசியமில்லை இது எந்த காந்தியே அந்த இடத்துல கலெக்டராக இருந்தாலும் மாற்றி விட்டுட்டு தான் வேற ஆளாக போடுவாங்க இது இயல்பாக நடக்கிறது இதை வச்சுக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக மீட்டிங்கை ஓட்டிட்டாருன்னா என்ன சொல்கிறது இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல